எந்த நிலையிலையும் போராடி ஜெயிக்கலாங்கிற ஒரு விஷயத்தை இந்த படம் சொல்லியிருக்கு. அதாவது ஆக்சுவலாக எங்கள் அம்மா ஞாபகத்துக்கு வந்தாங்க. எங்கள் அம்மாவும் இப்படி தான் என்னையும் என் தங்கச்சியையும் வளர்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் எங்கள் அம்மா இன்சியில் வச்சுருக்கேன். ஆறுங்கிறது ரெஜினா, என்னுடைய அம்மா இன்சியில் நான் வச்சது காரணமே எங்கள் அம்மா தனியாக இருந்து எங்கள் அப்பா இல்லாமல் என்னையும் என் தங்கச்சியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இந்த படம் எனக்கு அதை ஞாபகப்படுத்திட்டு. ஆரோக்கணம் இறை முழுக்க கணம். ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி. லக்ஷ்மிக்கு என்னுடைய வாழ்த்து. வணக்கம். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கேன், எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சில விஷயங்கள் தான் நான் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன், பட் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டு பார்க்கும்போது கூட இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் நினச்சி பார்க்கல. ஆரோகணம் எனக்கு இந்த டைட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். சரிகம பதனிசா அதை வந்து ஆரோகணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்க்ரீஸிங் ஆர்டரில் சினிமாவோட மேஜிக்கே வந்து அன்ஃபோல்டிங் ஆஃப் இவெண்ட்ஸ் தான். அந்த அன்ஃபோல்டிங் ஆஃப் இவெண்ட்ஸ் அதை வந்து எப்படி ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒவ்வொரு சீனில் எப்படி வந்து புது புது விஷயங்கள் சொல்கிறோம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். ஒவ்வொரு படம் உள்ளே போகும்போது இந்த கேரக்டர் என்ன சொல்கிறாங்க பார்க்க ஆசைப்படுவோம். அப்படி பார்க்க ஆசைப்படுற விஷயத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறோங்கிறது தான் சினிமாவோட மெயின் கிராமரே. அதை வந்து இவ்வளவு சிறப்பாக கையாண்ட ஒரு படத்தை நான் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்லப்போனால் ரொம்ப ரேராக பார்த்துருக்கேன்னு சொல்லணும். அப்படி ஒரு அழகான அந்த சினிமாவோட கிராமரை அந்த டெக்னிக்கை ரொம்ப அழகாக கையாண்டுருக்காங்க. அதாவது ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆகிற அதே டைமில் கேரக்டரைசேஷனும் அவ்வளோ அழகாக அன்ஃபோல்ட் ஆகிருக்கு. அந்த அன்ஃபோல்ட் ஆகிறது ஒன்று கூட வந்துட்டு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. எதுவுமே இது எதிர்பார்க்காத ஒரு கதையில் ஆங்கிளில் தான் கதை போயிட்டுருக்கு. இதை பற்றி நான் சொல்லிட்டே போவேன், ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸில் இருக்கேன். எதிர்பார்க்கல. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் வந்து ஒரு சினிமா மாதிரியே தெரியல, டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியல, மியூசிக் வண்டர்ஃபுல்லாக இருக்குது, கேமரா சொல்லவே வேண்டாம். சொல்லிட்டே போகலாம், நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசு ரொம்ப தொட்டேன். ரொம்ப நல்ல படம். லக்ஷ்மிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப மனசை தொடுற மாதிரி ஒரு உண்மையான கதையை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு லக்ஷ்மி மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்க்குள்ளே இவ்வளோ அருமையான ஒரு இயக்குனர் இருக்காங்கங்கிறது நம்பவே முடியலை. அருமையான படம். ஆல் தி பெஸ்ட். ஆரோகணம் படம் பார்த்தோம். ஒரு லேடி டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், இவ்வளோ பிரமாதமாக ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டை அவ்வளோ அழகாக டீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க படம் எடுத்திருக்கிற விதம் பார்த்தா இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் மாதிரியே இல்லை. அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு லேடியால் எடுக்க முடிஞ்சது தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவிட்டி, அவ்வளோ ஒரு இமோஷன்ஸ் அழகாக காமிச்சிருக்கிறது கண்டிப்பாக ஒரு லேடி டைரக்டரால் தான் முடியும் அது. அண்ட் விஜி, மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் விஜி வந்து இவ்வளோ அழகாக அவர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நிஜமாகவே நம்பவே முடியல. இட்ஸ் பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் தான் சொன்னேன் உங்கள் சிஸ்டருக்கு நீங்களே பெரிய போட்டியாக வந்துட்டீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் த ஹோல் இட்ஸ் ரியலி வெல் மேட் ஃபில்ம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பொதுவாக ஆட்டம் பாட்டம் ஃபைட் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்டான படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் ஒரு எமோஷனல்ஸ் ரொம்ப மைனூட்டாக உள்ளே போய் டீட்டெயிலாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிக்சர் பார்க்கும்போது நமக்குள்ளே நம்மளும் ஒரு கேரக்டராக உள்ள மனசுக்குள்ளே பதுங்கியிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லட்சுமி ராமகிருஷ்ணன், நான் உங்களோட சில படங்களில் நடிச்சிருக்கேன். உண்மையிலுமே ஒரு இயக்குனராக நடிக்கிறதுக்கும் ஒரு இயக்குனராக இருக்கிறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. இயக்குனராக நடிக்கிறதுங்கிறது நம்ம கேரக்டர் மட்டும் நம்ம உள்வாங்கினா போதும், ஆனால் ஒரு இயக்குனராக இருக்கிறதுக்கு வந்து பிக்சரில் எல்லாத்தையுமே அவங்க டிசைட் பண்ணணும், அதை வந்து எடுத்து கொண்டு வரணும். அதை வந்து திறம்பட செஞ்சுருக்காங்க. செஞ்சாலும் வந்து அது நமக்கு படம் பார்வையாளனுக்கு அந்த மூட் வைஸ் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா, அந்த எமோஷன்ஸ் வந்து 100% ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆல் தி பெஸ்ட்.